ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாபிக்ஸ் எல்லாமே. நான் பார்க்க போனா இந்தியா ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் மாதிரி போட்டிருக்காங்க. என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாத் பிரேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸாக இருக்கட்டும் சரி, சயின்ஸாக இருக்கட்டும் சரி, டெக்காக இருக்கட்டும் சரி, அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் சரி, த குட் லைஃப், ஸ்பிரிச்சுவாலிட்டி, அப்போ லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ஒரு மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அதில் எது எந்த துறையில் வந்து அவங்க வந்து சாதனை பண்ணியிருக்காங்களோ அந்த மக்களோட பேர்லாம் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ், மியூசிக், டான்ஸ் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிசரை வந்து தமிழ் சினிமாவில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி சினிமா தான் மோஸ்ட்லி செலக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவிலேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிசர் பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்த், அப்புறம் ஏ ரஹ்மான் சார் வரவே இருக்கார். ஸோ இது கண்டிப்பாக பெருமையான விஷயம், பிகாஸ் தமிழ் சினிமாவுக்கு வந்து மிகப்பெரிய விஷயம்னாலே சூப்பர் ஸ்டார் ரஜினிசர் ப்ளஸ் ஏ ரஹ்மான் சார் தான். ஸோ அது வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா 75th இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து அந்த புக்கில் வந்து போட்டிருக்காங்க. இது இப்போ தான் பார்த்தோம். இது சூப்பர் ஸ்டார் ரஜினிசர் ஃபேன்ஸ் ப்ளஸ் ஏ ரஹ்மான் ஃபேன்ஸ் பயங்கரமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நானே வருவேன் அந்த பேர் வந்து மாற்றுறாங்களா தனுஷ் சாருக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஹேட்டர்ஸ் வந்து நானே வருவேன் பேர் சேஞ்ச் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அதுக்கு வந்து கீதாஞ்சலி மேம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. கீதாஞ்சலி செல்வராகவன் சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது, நானே ஒருவன் தான் டைட்டில், அதுதான் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ரூமர்ஸ் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மாங்கல்யம் சாங் வந்து பார்த்தீங்கன்னா 150 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு சொல்லிட்டு எஸ்டிஆர் ஃபேன்ஸ் வந்து அவங்க ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேல் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.